ஆயிரம் நாடகம் ஆயிரம் வேஷங்கள் ஓம் நம சிவாய் என்னப்பா ஜாதகம் இது இந்த ஜாதகக்காரன் எது செஞ்சாலும் எதுவுமே நடக்காதப்பா தொட்டது தொடங்காது தோட்டம் வச்சா தலைக்காதப்பா இவனோடது சாமி மாப்பிள்ள பாவசாமி கடவுள் கஷ்டப்படுற சாமி எப்படியா நீங்களா சாமி காப்பாத்தணும் என்ன பண்றது பூர்வ ஜென்மத்து பலன் விரட்டுது சாமி உங்களை தான் நம்பியது இருக்க சாமி எப்படினாச்சும் நீங்க தான் சாமி உதவி பண்ணு சாமி இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான்ப்பா இருக்கு அதைத்தான் செய்யணும் நம்ம வருவேன் அதை செஞ்சா நல்லா வருவேன் அந்த பரிகாரத்தை செஞ்சிடலாம் நம்ம ஆள்கிட்ட என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு பூஜை சாமான்லாம் எழுதிட்டு ஒரு நல்ல நாளாக சொல்லி அனுப்புங்க அந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சிடலாம் சாமி அந்த பரிகாரத்துக்கு எவ்வளவு செலவாகும் சாமி என்ன ஒரு 20,000 ஆகும் சாமி 20,000 ரொம்ப அதிகமா இருக்கு என்னப்பா உன் வாழ்க்கையவே இதுல மாத்தி கொடுக்குறேன்னு சொல்ற 20,000 ரூபாய்க்கு போயிட்டு நீ போயிட்டு இந்த முணங்குற கொஞ்சம் சிரமமா இருக்கு சாமி அதான் சொன்னேன் தப்பா நினைச்சுக்காதீங்க சாமி எப்படியாவது பணத்துல அடிபடலாம் சாமி நீதா சாமி அதுக்கு எல்லாம் பண்ணி என் மாப்பிள்ளையை காப்பாத்தணும் சாமி காப்பாத்தணும் சரி ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க ஓம் நம சிவா என்னப்பா பூஜை சாமான் ரெடி பண்ணி வச்சீங்களா எல்லாம் ரெடி பண்ணி சாமி அப்புறம் அந்த பணம் ரெடி பண்ணிட்டீங்களா சாமி அதுதான் கொஞ்சம் சிக்கல் நாங்கள் ஏற்கனவே இப்ப கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கிறோம் இப்போ நாங்கள் பணம் அரேஞ்ச் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்து நீங்கள் பரிகாரம் பண்ணி நாங்கள் தொழில் ஆரம்பித்து அதில் லாபம் சம்பாரிச்சு அப்புறம் எங்கள் கடன்லாம் கட்டினா ரொம்ப தாமதமாகிடும் சாமி அதான் நீங்கள் கொஞ்சம் மனசு வச்சிங்கன்னா கடனை ஈஸியாக முடிச்சிருவோம் ஒன்றும் புரியலையே நீங்கள் சொல்கிறது மாமா கொஞ்சம் புரிகிற மாதிரி சாமிக்கு சொல்லுங்கள் பேசாமல் அந்த 20 லட்சத்தை நீங்களே கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏப்பா என்ன பண்ணிட்டு பேசுறீங்க நான் என்ன ஜோசியம் பார்க்குறேன்னா இல்லை எல்லாத்துக்கும் ஃபைனான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் சரிப்பட்டு வராது வா போயிடலாம் சாமி இது ஒன் வே நீங்க வந்துட்டீங்கன்னா திரும்பி போறதுக்கு எங்க அனுமதி வேணும் யார் தெரியுமா உனக்கு கமிஷனர் கமிஷனர் சாமி குத்தமாயிரும் வேணா வேணா சாமி சாமி எதுக்கு இப்படி சத்தம் போடுறீங்க இல்ல எக்ஸாம் டைம் பக்கத்துல பசங்க எல்லாம் படிச்சிட்டு இருப்பாங்க டிஸ்டர்பன்ஸ் ஆகாது டீ சாப்பிடுறீங்களாப்பா இல்ல இல்ல இதான் அக்கௌண்ட் நம்பர் இது போனு 5 நிமிஷம் டீ சாப்பிட்டு வந்துடுறோம் அதுக்குள்ளே அந்த அக்கௌண்ட்டுக்கு 20 லட்சம் வந்தாகணும் இல்லைன்னா இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ பின்னாடி பெரிய தோட்டம் இருக்குது அப்படியே தோண்டி புதைச்சிருவாப்புல என்ன மூடி மேலே மரத்தை வச்சிருவாப்புல மரம் நிறைய வைக்கல சாமி நாட்டில் வேற மழை ரொம்ப கம்மியாயிடுச்சா மரம் நிறைய வச்சா மழை வரும் என்ன என்ன பரிகாரம் பண்ணி எங்களுக்கு எப்படி உச்சத்துக்கு வரும் என்னப்பா உன் வாழ்க்கையவே இதுல மாத்தி குடுக்கறேன்னு சொல்ற 20,000 ரூபாய்க்கு போயிட்டு நீ போய் இந்த முணங்குற வணக்கங்கய்யா டிவியில உங்க ப்ரோக்ராம் பார்த்தோம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் வாஸ்து பார்க்கணும் உங்கள் அப்பாயின்மெண்ட் எப்போ கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கலாமா